அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் கால்நடை தோழர் மகேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை பருவத்துக்கு வராத மாடுகள், சினை பிடிக்காத மாடுகளுக்கு நம்ம தமிழ் மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ப்ரோஜனமுள்ள வீடியோவாக இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா சினை பிடிக்காத பிரச்சனை வேர்ல்டு லெவலில் பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ப்ரோஜனமுள்ள வீடியோவாக இருக்கும். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் என்ன ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க, நான் அதுக்காண்டி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், சரிங்களா? நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் நம்பிட்டு ஆள் கொடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், சரிங்களா? ஒரு மாடு பருவத்துக்கே வரலை, நம்ம பருவத்துக்கு வரலை பருவத்துக்கு வரலாம் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சரிங்களா? ஒரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கிழங்கு ப்ளஸ் சோத்து கத்தாலை பெரண்டை முருங்கைக்கீரை கருவேப்பிலை இந்த அஞ்சு பொருளும் நம்ம ஒரு மாடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாடுகள் வந்து ஈஸியாக சினை பருவத்துக்கு வரும். சினை பிடிக்காத மாடுகளுக்கு இதை கொடுத்துட்டு நம்ம சினை ஊசி போட்டால் கண்டிப்பாக அந்த மாடுகள் சினை பிடிக்கும். இந்த ஃபார்மில் ஒரு சில மாடுகள் வந்து சினை பிடிக்காமல் இருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த மாடுகள் சினை பிடிக்க வச்சுட்டோம், எல்லா மாடுமே சினை ஆகிட்டு, சரிங்களா? இந்த மாடுமே சினையாகவும் இல்லை, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம், பெரும்பாலான மாடுகள் சினை, ஒரு சில மாடுகள் வந்து சினையாகவும் இருந்துச்சு, ரெண்டாவது மறுபடியும் அதை கொடுத்து அந்த மாடை நாங்கள் வந்து சினை பிடிக்க வச்சுட்டோம், சரிங்களா? இதை எப்படி கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா நம்ம கொண்டகளை மழை கட்டி வச்சிட்டோம், ஒரு சில மாடுகள் பருவத்துக்கு வருது, ஒரு சில மாடுகள் வரலன்னு சொல்கிறாங்க, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பருவத்துக்கு வரலை அப்படின்னு சொல்லி நிறைய மாடுகள் விற்கப்படுகின்றது. ஏன்னா 60,000 மாடு வாங்கிட்டு சினையை பிடிக்கல, வெறும் 20, 25, 30,000 நிறைய மாடு விற்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், நம்ம கால் பண்ணி சொல்கிறவங்க அதே மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு எது எத்தனை நாள் கொடுக்கணும், என்னென்ன டைமில் கொடுக்கணும் அப்படிதான், அதை தான் முக்கியம். நம்ம வந்து சும்மா ஏனதானு கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம வந்து உப்போ கருப்பட்டி சேர்க்கலாம், சீனி மண்டோலம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அப்படி இல்லைன்னா உப்பு, கல் உப்பு தான் சேர்க்கணும், பொடி உப்பு சேர்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சரிங்களா? இப்போ ஒரு மாடு வந்து நம்ம சினை ஊசி போட்டோம், பிடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு பருவத்துக்கும் வரலை, நம்ம வந்து சினை பிடிக்காத மாதிரி நம்ம கருப்பப்பை கழுவோம், கருப்பப்பை கழுவிட்டு இந்த மெத்தடை கொடுக்கலாம், இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை மாடு ஈனிட்டாலே நம்ம வந்து ரெகுலராக அதை கொடுத்துட்டு நம்ம சினை ஊசி போட்டாலும் ரொம்ப நல்லது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி கிழங்கு, இந்த இதுக்கு முள்ளங்கி கிழங்கு எத்தனை நாள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் கொடுக்கலாம், சரிங்களா? காலையில் சாயங்காலம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, 4 நாள் கொடுக்கணும் கண்டிப்பாக. அந்த கிழங்கை வந்து 4 நாள் கிழங்கு கொடுக்கணும், ஒவ்வொரு கிழங்கு கொடுக்கணும். ஒவ்வொரு கிழங்கு நம்ம எப்படி கொடுக்க, ஒரு பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நம்ம உள்ள டக்குன்னு கொடுக்க முடியாது, அதை வந்து பொடிசா, ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, சாதாரணமான கேள்வியை கேட்குறாங்க, முள்ளங்கி கிழங்கு முழுசாக கொடுக்க முடியாது, நம்ம பொடிசா தான் வெட்டி தான் கொடுக்க முடியும், சின்ன சின்னதாக வெட்டி. முள்ளங்கி கிழங்கு ஒரு சில மாடுகள் முள்ளங்கி கிழங்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டோம், சில மாடுகள் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாடுகள் நம்ம பொடிசு பொடிசாக வெட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறீங்க ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நம்ம உப்பு கருப்பட்டியே சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? கருப்பட்டிங்கிறது ரொம்ப சத்தான பொருள், சரி, நான் அதனால சொல்கிறேன், அது நல்ல கருப்பட்டியாக கொடுக்கணும். பெரும்பாலும் கடையில் இருக்க கருப்பட்டிகள் உங்களுக்கு சரியில்லை, அதனால் நல்ல கருப்பட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது, சரிங்களா? அந்த மாதிரி கருப்பட்டிகள் கொடுங்க, அதை காலையில் கொடுக்கணும், சாயங்காலம் கொடுக்கணும், அடுத்த நாள் காலையில் அடுத்த சாயங்காலம், சரிங்களா? 4 நாள் கண்டிப்பாக கொடுங்க, சரிங்களா? அடுத்த 4 நாள் வந்து கத்தாழை கொடுக்கணும், கத்தாழை கொடுத்தா ரொம்ப நல்லது. முள்ளங்கிழங்கை கொடுக்கும், அது குளுமைக்காண்டி கொடுக்கும், கத்தாழையும் குளுமைக்காண்டி கொடுக்குறோம், ப்ளஸ் கிருமி வந்து குடல் புழு நீக்கிறது பெஸ்ட்டான மருந்து வந்து கத்தாழை, சரிங்களா? கத்தாழை கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொடுக்கணும். அடுத்த 4 நாள் பார்த்தீங்கன்னா வந்து பெரண்டை கொடுக்கணும். பெரண்டை அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சிலர் கேட்கலாம். பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கள்ளி செடியில் சின்னதாக இருக்க தான் பெரண்டை, அதை நீங்கள் ரெகுலராக கொடுங்க, அது ரொம்ப நல்லது, அதுவும் 4 நாள் கொடுக்கணும், அதுவும் காலையில் சாயங்காலம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் குளுமைக்காண்டி தான் கொடுக்குறோம். அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல சத்தான பொருள், கருவேப்பிலை பொதுவாகவே ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும், அந்த கருவேப்பிலை வந்து கண்டு கொடுக்கணும், அதுவுமே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதையும் நீங்கள் கருவேப்பிலை கொடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கீரையும் நம்ம குளுமையான பொருள், அந்த முருங்கீரையும் நீங்கள் வந்து 4 நாள் காலையில் சாயங்காலம் கொடுங்க. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த பொருளை கொடுக்கும்போது வெறும் வயிற்றில் கொடுக்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா அதோட வேலைகள் வந்து நல்ல பெனிஃபிட்டாக பண்ணும், சரிங்களா? அதனால நீங்கள் வந்து காலமே கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணலை அப்படின்னா அது ஃபஸ்ட்டே நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. குடல் புழு நீக்கம் பெரும்பாலும் இதெல்லாம் கொடுத்துட்டு பருவத்துக்கு வரக்கூடிய மாடுகள் உடனே சென ஊசி போட வேண்டாம், நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் சென ஊசி போடுங்க. நெக்ஸ்ட் டைமில் சென ஊசி போடும்போது இந்த நான் சொன்ன பாருங்கள், இளம்ச்சம்பளம், தக்காளி பழம், நாட்டுக்கோழி முட்டை ப்ளஸ் வேப்பனை, மஞ்சள், இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு போட்டால் ரொம்ப நல்லது. அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் சினை ஊசி போடும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போய் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், சரிங்களா?
நம்ம டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வேறு உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் சரிங்களா. நம்ம இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லாக நம்ம தான் சின ஊசி போடுறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய மாடுகள் சின பிடிச்சிருக்கு. நம்ம ஃபீல்டில் உள்ளவங்ககிட்டையும் நான் சொல்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய மாடுகள் சின பிடிச்சிருக்கு சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் இந்த மாடில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல ரிசல்ட்டுக்கு இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இப்படியும் இதில் சின பிடிக்கலனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இதை கொடுத்து கண்டிப்பான மாடுகள் சின பிடிச்சிரும், சின பிடிக்காமல் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா. அனைத்து காலநிலை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அமைச்சு ஆல் பட்டன் போடுற ஒவ்வொரு இதுவும் நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்.